ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேபிட் ஃபேட் சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் 9th தமிழில் 7th யூனிட் பார்க்க போகிறோம். 7th யூனிட்டில் நம்ம 3rd பார்ட்டு பார்க்க போகிறோம். நமக்கு இந்த 2019 2020 இந்த எடிஷன்ஸில் ஒரு பாடம் வந்து அப்படியே வந்து மாறி இருக்கும். நமக்கு பாடப்பகுதியில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த பாடத்தோட தலைப்பு வந்து என்ன அப்படின்னா சந்தை. இது ஒரு துணை பாடம். இந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் பார்க்கலாம். இந்த கதையை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸு இடையில இடையில இருக்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும், நாலங்காடி அல்லங்காடி. நாலங்காடினா என்ன, அல்லங்காடினா என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. நாள் அப்படின்னா பகல் பொழுது, அல் அப்படின்னா இரவு. நாள் அப்படின்றப்ப நாலங்காடி அப்படின்றது பகல் பொழுதில் செயல்படக்கூடிய கடை வீதிகள், நாலங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது அல்லுனா என்னது, இரவு. அப்போ இரவு நேரங்களில் அல்லாடிகள், அதாவது அங்காடிகள் வந்து செயல்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க. நாலங்காடி அல்லங்காடி, அல் ப்ளஸ் அங்காடி, அதான் அல்லங்காடி. நாள் ப்ளஸ் அங்காடி நாலங்காடி அப்படின்றத இங்கே வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வேறு என்ன முக்கியமான பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, நால்வகை நிலங்களில் வாழ்ந்த மக்களோட தேவை, பயன்பாடு, உற்பத்தி ஆகியவை பெருகின. நால்வகை நிலங்களில் வாழ்ந்த மக்களோட தேவை, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களோட தேவை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இங்கே தான் வந்து பசுமை இருக்கும். பாலை நிலத்தில் வந்து அந்தளவுக்கு வந்து எதுவுமே கிடையாது. அங்கே சூறையாடுதல் இந்த மாதிரி ஒரு வீர செயல் இந்த மாதிரி தான் வந்து பாலை நிலத்தில் நடந்துச்சு. ஆனால் அந்த நால்வகை நிலங்களில் வாழ்ந்த மக்களோட தேவை, அவங்களோட பயன்பாடு, உற்பத்தி, இது எல்லாமே பெருகுச்சு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ குறிஞ்சி நிலத்தில் வந்து தேன் அதிகமாக கிடைக்குது அப்படின்னா எந்த நேரமும் அவங்களால தேனாக சாப்பிட முடியாது. முல்லை நிலத்தில் அதிகமாக வந்து நமக்கு வந்து வேறு ஏதாவது கிடைக்குது, ஆடு மாடு இருக்குது அப்படின்றப்ப அந்த ஆட்டுக்கறி மாட்டுக்கறியை அவங்களால ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. மருத நில வயல்லேருந்து நெல் கிடைக்குதுன்னா அரிசியாக சாப்பிட முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு பொருளை இன்னொரு புத்தவங்கள்ட்ட கொடுத்துக்குறாங்க. வேறு நில மக்கள்கிட்ட அரிசியை கொடுத்துட்டு தேனை வாங்குறது, அல்லது அரிசியை கொடுத்துட்டு ஆடு மாடுகளை வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பொருளை வந்து இன்னொரு அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருள் யார் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வந்து வாங்கினாங்க. இந்த மாதிரி தான் பண்டமாற்று முறை அப்படின்றத உருவாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து நல்லா தெளிவாகவே படிச்சிருப்போம். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, பண்டமாற்று முறை அப்படின்றது எப்படி உருவாச்சு அப்படின்னா, அவங்களோட தேவைகள், பயன்பாடு, உற்பத்தி இதை அடிப்படையாக வச்சு தான் பண்டமாற்று முறை அப்படின்றது ஒன்று உண்டாச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பண்டமாற்று முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, காசோ அல்லது பணமோ எதுவுமே இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு சின்ன வணிகம் தான் பண்டமாற்று முறை. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சந்தை அப்படின்றத பார்க்குறோம். சந்தை அப்படின்றது ஒரு பொது வணிக இடமாக வந்து இருக்குது. இன்னைக்கு காலகட்டத்தில் சந்தை அப்படின்றது பொது வணிகம், யார் வேணாலும் சந்தைக்கு போகலாம், என்ன வேணாலும் யார் வேணாலும் விற்கலாம்னு சொல்லி ஒரு பொது வணிக இடமாக வந்து இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. பொது வணிக இடம் அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பண்டமாற்று முறை அப்படின்றது காசம் பணம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு சிறு வணிகம் அப்படின்றத இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, என்ன அப்படின்னா, உள்ளூர் தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கே விளைகிற உணவுப் பொருள்களையும் விவசாயம், சமையல், வீடு ஆகியவற்றிற்கு தேவையான பொருள்களையும் சிறிய அளவில் விற்கிற சிறு வணிக நிறுவனங்களின் செயல்பாடு தான் கிராமச்சந்தை. கிராமச்சந்தைனா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உள்ளூர் தேவைக்கு ஏற்ற மாதிரி, இப்போ இந்த ஒரு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்றப்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களோட அளவுக்கு தான் வந்து ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப ஹைஃபையாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. பீஸா, பர்கர்னா கிராமத்தில் இருக்கவங்க சாப்பிடுவாங்க. அந்த உள்ளூர் மக்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி அங்கே என்ன உணவுப் பொருட்கள் விளையுதோ, அந்த விவசாயம், சமையல், வீடு, அந்ததுக்கு தேவையான பொருட்களை வச்சு விற்பாங்க எங்கள் கிராம சந்தைகள். அந்த மக்கள் போய் வாங்குற மாதிரி பீஸா, பர்கர்லாம் எங்கே விற்பாங்க, பெரிய பெரிய டவுன்களில் மக்கள் எங்கே அதை வாங்குறாங்களோ அங்கே தான் விற்பாங்க. இப்போ கிராம சந்தை அப்படின்றப்ப கிராம மக்களுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய இடம் தான் கிராம சந்தை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கிராம சந்தை நடக்குது. கிராம சந்தையில் கிடைக்காத பொருள்னே இல்லை அப்படின்றத சொல்லலாம். சின்ன கடுகுல இருந்து, சீரகத்திலிருந்து, தானியம், காய்கறிகள், ஆடு மாடு, கோழி, குதிரை, சீப்பு, கண்ணாடி, வளையல், அலங்கார பொருள், வீட்டுக்கு தேவையான பாத்திரம், நம்ம தொழிலுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த கிராம சந்தையில் விற்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் பார்க்கணும் அப்படின்னா, மக்கள் நாகரிகம்
குறிஞ்சி நிலத்தில் வேரூன்றி முல்லை நிலத்தில் வளர்ந்தது. நம்ம நாகரிகம், நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் இது எல்லாம் படிக்கிறோம். எங்கே வேரூன்ற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அந்த நால் வகை நிலங்களில் குறிஞ்சியில் தான் வேரூன்ற ஆரம்பிச்சிச்சு. மருதத்தில் தான் அது வந்து நல்லா விளைஞ்சு நல்லா வளமையான ஒரு சூழ்நிலையை வந்து அடைஞ்சிச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நாகரிகம் அப்படின்றது எங்கே வேரூண்டுச்சு அப்படின்னா, குறிஞ்சியில் நல்லா வளர்ந்தது அப்படின்னு பார்க்குறப்ப முல்லை நிலம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு 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 மெயினான ஒரு இடம் தான் மாட்டு தாவணி. தாவணி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சந்தை. அந்த காலத்தில் அங்கே மாடுகளை போய் விற்பாங்களாம், அதனால தான் மாட்டு தாவணி. தாவணி அப்படின்னா சந்தை அப்படின்றத நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், இதே பேஜில் வேறு என்ன முக்கியமானது இருக்குன்னா, உங்களுக்கு தெரியுமால, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சந்தை 18 ஏக்கர் பரப்பில் 8000 கடைகளுடன் இன்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சந்தை இருக்குது, அந்த சந்தையோட பேர் போச்சம்பள்ளி சந்தை. அங்கே போனால் அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் 18000 ஏக்கர் பரப்பளவில் 8000 கடைகள் இருக்குமா. 8000 கடைகள், ரெண்டுமே 8ல் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும். 18 ஏக்கர் பரப்பளவு, 8000 கடைகளோட ஞாயிற்றுக்கிழமைகளில் சந்தை வந்து இந்த ஊரில் கூடுது. எங்கே? கிருஷ்ணகிரியில், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தை. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நிறையா ஊர்களில் இருந்து மக்கள் வந்து வருவாங்க. தங்கத்தில் இருந்து தக்காளி வரைக்கும் வாங்கிறதுக்கு இந்த சந்தையில் வந்து கூடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ விற்கிறாங்க வாங்குறாங்க அப்படின்னா விற்றுட்டு விற்றுட்டு வாங்கிட்டு மட்டும் போக மாட்டோம். எப்படி இருக்குது உங்கள் வீட்டில், என்ன பிள்ளைங்க என்ன படிக்குதுகளா, என்ன படிக்குதுக என்ன அப்படின்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் உறவுகளாகி பேசி மகிழும் ஆரவாரம் அங்கே நடக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 125 ஆண்டுகள் வயதான அச்சந்தையில் 4 தலைமுறை நட்பு நிலவுகிறது. அந்த சந்தை வந்து 125 வருஷம் ஆயிடுச்சான், 4 தலைமுறை நட்பு வந்து இருக்குது. இப்போ காய்கறி விற்கிறோட பையன் அடுத்து வந்து அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணியிருக்கலாம், அதுக்கடுத்து அவரோட பையன். இப்போ காய்கறி வாங்க போகிறப்ப நம்ம அம்மா கூட நம்ம போயிருப்போம், அடுத்து நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம போவோம். அப்போ இப்படி 4 தலைமுறையாக இருக்கக்கூடிய அந்த உறவு அப்படின்றது இந்த போச்சம்பள்ளி அந்த சந்தையில் வந்து இது இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 125 ஆண்டுகள் வயதானது அந்த சந்தை. நெக்ஸ்ட், கலப்பிடமில்லாத பொருட்களை வருவாய் நோக்கின்றி அந்த சந்தை இன்றும் விற்பனை செய்கிறது. ஒரு கலப்படம் இல்லாத நல்ல பொருட்கள் அங்கே கிடைக்குது, வருவாய் நோக்கம் அப்படின்றது அங்கே கிடையாது அப்படின்றத தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அப்படின்னா, இங்கே ஒரு மெயினான பாயிண்ட் இருக்கும். என்ன அப்படின்னா, மணப்பாறை அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஃபேமஸ்ஸு, மணப்பாறைன்னு சொன்னால் மாட்டுச்சந்தை. அடுத்து அயலூர்னா ஆட்டுச்சந்தை, ஆவரிசை. மணப்பாறை அப்படின்னே நம்ம முறுக்குன்னு ஞாபகம் வச்சுருக்கக்கூடாது. மணப்பாறை அப்படின்னா மாவரிசை, மாட்டுச்சந்தை. அயலூர் அப்படின்னா ஆட்டுச்சந்தை. ஒட்டஞ்சத்திரம் அப்படின்றப்ப காய்கறி சந்தரை, ஒட்டஞ்சத்திரம் அப்படின்றப்ப காய்கறி சந்தரை. நாகர்கோவில் அப்படின்றப்ப தோவாளைனா பூச்சந்தை. நாகர்கோவில் இருக்கக்கூடிய தோவாளை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கேனா பூச்சந்தை அப்படின்றத சொல்லிருக்காங்க. நாகத்துக்கு என்ன பிடிக்கும், பூனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த நாகத்துக்கு வந்து அந்த தாளம்பூத மாதிரி பூ வந்து ரொம்ப பிடிக்கும். ஈரோடுனா ஜவுளி சந்தை, ரோட்டிலெலாம் துணி துணியாக போட்டு வைப்பாங்க. எங்கே அப்படின்னா ஈரோட்டில் ஜவுளி சந்தை. கடலூர் பக்கமாக போனால் அப்படின்னா காராமணி குப்பம்னா கருவாட்டு சந்தை. கடலூர்னாலே என்ன அப்படின்னா கருவாட்டு சந்தை, அதுவும் காராமணி குப்பம் அப்படின்றது சொல்கிறாங்க. கருவாடை நல்லா காரசாரமாக சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கே கிடைக்கும், கடல் பக்கத்தில். அப்போ கடலூர் பக்கத்தில் காராமணி கருவாட்டு சந்தை. நாகப்பட்டினம் அப்படின்னா மீன் சந்தை. நாகப்பட்டினாலே கடல் இருக்கக்கூடிய ஏரியா, அப்போ மீன் வந்து அதிகமாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு பொருளுக்கான சிறப்பு சந்தை வந்து இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மணப்பாறைனா மாடு, அயலூர்னா ஆடு, ஒட்டன்சத்திரம் அப்படின்னா காய்கறி, ஒட்டன்சத்திரம் அப்படின்னா காய்கறி, நாகர்கோவில்னா பூச்சந்தை, ஈரோடுனா ஜவுளி சந்தை, கடலூருக்கு பக்கத்தில் அப்படின்னா கருவாட்டு சந்தை, நாகப்பட்டினம்னா மீன் சந்தை. இதை வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அடுத்து என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து உங்களுக்கு தெரியுமா ஒன்று இருக்குது. இன்றைக்கும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் வாரச்சந்தைகளும் மாதச்சந்தைகளும், குறிப்பிட்ட சில பொருட்களை மட்டும் விற்கும் சந்தைகளும் மாலை நேர சந்தைகளும் நடந்த வண்ணம் இருக்குது. நம்ம ஊர்லேயே நமக்கு தெரியும். என்ன அப்படின்னா, தமிழகத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு விதமான சந்தைகள் வந்து இருக்குது. வாரத்துக்கு ஒரு தடவை கூடக்கூடிய சந்தையாக இருக்கும் வாரச்சந்தை. அங்கே வந்து ஒரு சில பொருட்கள் வந்து விற்பாங்க, அந்த வாரச்சந்தைக்கு போனால் இந்த பொருட்கள் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்.
மாத சந்தைகள் இருக்குது. மாதம் மாதம் வந்து கூடக்கூடிய சந்தை, அல்லது வந்து ஏதாவது ஒரு கிழமை வச்சு சொல்லுவாங்க, திங்கக்கிழமை சந்தை, சனிக்கிழமை சந்தை, ஞாயிற்றுக்கிழமை சந்தை அப்படின்னு சொல்லி அந்த நாட்களில் அங்கே வந்து சந்தை வந்து கூடும். அதே மாதிரி மாலை நேர சந்தைகளும் நடந்த வண்ணம் தான் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பகுதிகளில் அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு அப்படின்னா, இது போன்ற கடைகளை திட்டமிட்டாதான் நிர்வகிக்க முடியும். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா திட்டம் போட்டு தான் நம்ம வந்து அதை வந்து பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரி மேலாண்மை, கண்காணிப்பு, கட்டமைப்பு வசதி, தொடர் பராமரிப்பு, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட தொடர் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி நிறையா வந்து இருக்குது. ஒரு கடை வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து திட்டம் போட்டு தான் எல்லாம் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் ஆகுமா, இவ்வளோ இடம் போதுமா, இந்தந்த பொருட்கள் வச்சால் நல்லா விற்பனை ஆகுமா அப்படின்னு சொல்லி திட்டம் பட்டுந்தான், திட்டம் போட்டு தான் பண்ண முடியும். இதை எல்லாராலையும் செஞ்சிட முடியாது அப்படின்றத இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் சொன்னது வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னா, பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே, பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே. இந்த இடத்துல அந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கடைகளை திட்டமிட்டு தான் நிரூபிக்க முடியும், அதுக்கேற்ப மேலாண்மை, கண்காணிப்பு, கட்டமைப்பு வசதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து மெயின். யார் வேணாலும் வந்து இதை வந்து பண்ண முடியாது, பிஸ்னஸ் வந்து பண்ண முடியாது அப்படின்றத இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாயிண்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. பொதியை ஏற்றி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலேயே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லக்கண்ணு. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னா, மருத காசி. மருதைக்கு நம்ம எங்கே போகிறோம், வண்டியில் போகிறோம், அங்கேருந்து பொள்ளாச்சி சந்தைக்கு போகிறோம், விருதுநகர் வியாபாரிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வர்றதெல்லாம் என்னென்னா, எந்த ஆசிரியர்னா மருத காசி, பொள்ளாச்சி சந்தை, விருதுநகர் வியாபாரி, பொதியை ஏற்றிக்கிட்டு வண்டியில் போகிறோம், எங்கே மதுரைக்கு அல்லது மருது வந்து போறியா அப்படின்ற மாதிரி ஞாபகத்துக்கோங்க. பாடலாசிரியர் மருத காசி. இதுதான் வந்து என்னென்னா சந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் மூணு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துருப்பாங்க. இடையிலடையில் உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த பகுதி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம இலக்கண பகுதி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.